ஹலோ, வெல்கம் டு காக்கா பிரியாணி. இப்போ சோசியல் மீடியாவில் பரபரப்பாக பேசக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, தமிழ்நாட்டின் மிகப்பெரிய செய்தி ஊடகமான புதிய தலைமுறையோட அபிஷியல் யூடியூப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஹேக் பண்ணியிருக்காங்க. உண்மை செய்தியை உடனுக்குடனும் அதே மாதிரி நடுநிலையாகவும் கொடுக்குற சேனல் என்னன்னா அது புதிய தலைமுறை சேனல் தாங்க. ஸோ அந்த சேனலோட இன்டர்ஃபேஸ் போய் பார்த்துங்க வச்சிங்களேன், புதிய தலைமுறைங்கிற அந்த டைட்டிலை நீக்கி போட்டு காடினோன்னு சொல்லி போட்டு வச்சுருக்கானுங்க. அது மட்டும் இல்லாமல் சேனல் லிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா காடினோ 2021 சொல்லி போட்டு வச்சுருக்காங்க. அதாவது சேனல் ஹேக் பண்ணவனுங்க வந்து பார்த்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சி விற்கிறவனுங்க போல இருக்குங்க. இந்த மாதிரி சேனலை ஹேக் பண்ண பிறகு சரிங்க, பொதுவாக எல்லா வீடியோவும் ரிமூவ் பண்ணிடுவானுங்க. ஆனால் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ்லாம் அப்படியே தாங்க இருக்குது. அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா ஹேக் பண்ண பிறகு ஏதாவது ஒரு லைவ் வீடியோ ஒன்று போட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாகவே ஹேக் பண்ணிடுவானுங்க. ஆனால் இந்த விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் டைட்டில் மட்டும் சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கானுங்க. அதேமாதிரி லோகோவை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணி வச்சிருக்கானுங்க. இந்த யூடியூப் பிளாட்ஃபார்மே சரிங்க ஒரு மாபெரும் மணி ஏர்னிங் பிளாட்ஃபார்ம். நம்ம என்னதான் பிரைவேசியாக சேஃப்டியாக இருந்தாலும் சரிங்க, யார் நம்ம பாஸ்வேர்டெல்லாம் போட்டு செக்யூர்டாக இருந்தாலும் டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் போட்டிருந்தாலும் சரிங்க, அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹேக்கிங் சம்பளம் நடந்துக்கு தாங்க இருக்குது. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாபெரும் நியூஸ் மீடியா நெட்ஒர்க்கே ஹேக் பண்ணியிருக்கானுங்கன்னா ஹேக் பண்ணுவானுங்க எப்பேற்பட்ட மொழ மாதிரி முடிச்சவிக்க இருந்திருப்பானுங்க. இப்போ தமிழ்நாட்டின் மிகப்பெரிய செய்தி ஊடகமான புதிய தலைமுறையோட அபிஷியல் யூடியூப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஹேக் பண்ணிட்டாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியிருக்குங்க. இது சம்மந்தமாக புதிய தலைமுறை கூட சரிங்க எந்த விதமான விளக்கத்தையும் கொடுக்கல. அவங்க என்ன சொல்லாங்க சொல்லி நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் சொல்லி சொந்தமாக நீங்கள் சேனல் வச்சுருந்தாலோ இல்லை பர்சனலாக நீங்கள் கூகுள் அக்கௌண்ட் வச்சுருந்தாலும் சரிங்க, நீங்கள் என்ன தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிவியஸை யூஸ் பண்ணி சேஃபாக இருந்தாலும் கூட உங்கள் ஃபோனில் ஏதாவது ஒரு அன்வான்டட் மெசேஜ் வர லிங்கை வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிடுறாதீங்க. சேம் தாங்க வாட்ஸ்அப்பு இன்ஸ்டாகிராமு ட்விட்டர் சொல்லிட்டு எந்த ஒரு சாட்டிங்களும் சரிங்க அன்வான்டட் லிங்க் வந்து அதை கிளிக் பண்ணிடுறாதீங்க. மேலும் அன்வான்டட் ஆப்பு அதே மாதிரி அன்வான்டட் வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் வந்து உங்களோட கூகுள் ஐடியை கொடுத்து நீங்கள் சிங்கன் பண்ணிடுறாதீங்க. உங்களோட சேனலும் உங்களோட அக்கௌண்ட்டை சரிங்க 100% ஹேக்கிங் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் சேஃபாக இருங்க, அதுதான் நல்லது.